வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தனிவட்டி கணக்கு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம தனிவட்டி கணக்கோட 5வது கிளாஸ். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மாதங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கணக்கில் வந்து நமக்கு மாதங்களில் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது நமக்கு ஏற்கனவே தெரியும், அதாவது தனிவட்டினாவே நம்ம ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுருக்கோம். அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் பை 100 அப்படின்ட்டு. இதுதான் தனிவட்டிக்கு உண்டான ஃபார்முலா. ஒவ்வொரு கிளாஸ்லையும் இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம போடுறோம். ஸோ இந்த கிளாஸில் எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆண்டுகள் வச்சு கேட்டால் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து மடங்களை கேட்டால் எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். பட் இப்போ மாதங்களில் வந்துருச்சு, என்ன பண்ண போகிறோம்? ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாவை பார்த்துட்டு போயிடுவோம். இதில் பி அப்படிங்கிறது வந்து அசல், என்னங்கிறது வந்து ஆண்டு, இங்கே ஆறுங்கிறது வட்டி வீதம், எஸ்ஐங்கிறது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு தெரியும், அதாவது தனி வட்டி. ஓகேங்களா, வாங்க நம்ம சமக்குள்ளே போயிடுவோம். அதேமாதிரி நீங்கள் மாதங்களில் கேட்டால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு. இதில் இந்த இதில் நம்ம ஒரே ஒரு சின்ன ட்ரிக் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம் மாதங்களை பொறுத்த வரைக்கும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள், 2 ஆண்டுகள் 3 மாதத்திற்கு அப்படின்னு கேட்டுட்டாலே 2 ஆண்டுக்கு எத்தனை மாதம் வரும் அப்படின்னா 1 ஆண்டுக்கு 12 மாதம் நமக்கு தெரியும். 2 ஆண்டுக்கு 24 மாதங்கள், 24 + 3 = 27 மாதங்கள்னு வரும். கீழே 12 போட்டுக்கணும். ஓகேங்களா, இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம இதை மாற்றிக்கிறோம். ஏன் இப்படி மாற்றுறோம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, அதாவது நம்ம மாதக்கணத்துக்கு ஆண்டிலிருந்து மாதத்திற்கு மாத்துறோம் இப்போ. ஆனால் இவங்க கொஸ்டினில் வந்து ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்கு தான் எப்பயுமே பர்சன்டேஜ் வரும், அதாவது வட்டி வீதம் வரும். அப்படி இருக்கிறப்ப நம்ம மாதத்துக்கு மாற்றப்ப இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம சமக்குள்ளே போகப்போ உங்களுக்கு இது தெரியும். வாங்க சமக்குள்ளே போகலாம். ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் ஒரு வங்கியில் லோகேஷ் ₹10,000 வைப்பு நிதியாக செலுத்தினார். அத்தொகை 2 ஆண்டுகள் 3 மாதத்திற்கு பிறகு அவர் திரும்ப பெறுகிறார் எனில் பெற்ற வட்டியை காண்க. வட்டி கேட்டிருக்காங்க. வட்டிக்கு என்ன ஃபார்முலா? வட்டினா என்ன? தனி வட்டி, எஸ்ஐ. கொஞ்சம் ஒரே நிமிஷம். அதாவது எஸ்ஐ தெரியும், பிஎன்ஆர் பை 100 அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபார்முலான்னு தெரியும். இதில் நமக்கு பிங்கிறது நமக்கு என்ன, அசல் வந்து 10,000 கொடுத்துட்டாங்க. அதேமாரி வட்டி தொகை, வட்டி பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க. தொகையை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஆண்டை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, 2 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு 24 மாதங்கள்னு வரும், +3 மாதம் இருக்குது. அப்படி நம்ம எழுதுகிறப்ப 27, அதாவது 24 + 3 27/12 அப்படின்னு எழுதணும். இந்த இதை வச்சு தான் நம்ம இந்த முழுக்க மாதங்கள் சமப்பெல்லாம் இதை வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆண்டுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம், அதாவது எப்படி எடுத்துக்கிட்டோம், ஆண்டுக்கு நம்ம எடுத்தாச்சுங்க. அப்போ 27/12 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ பிஎன்ஆர் பை ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் ஃபார்முலாவை நம்ம போட வேணாம், பீனா என்னென்னு தெரியும் நமக்கு, அசல்னு தெரியும். ஸோ 10,000 அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு என் எவ்வளோ ஆண்டு, 27/12 அப்படின்னு இருக்குது. இன்ட்டு எத்தனை பர்சன்ட்டு, 10%. நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், கீழே 100 போடுவோம். அது ஃபார்முலாவில் கூடிய 100. அப்போ 2 2 0 இந்த 2 0 அடிஞ்சிரும். இப்போ மீதி என்ன அடிக்கலாம், இது 2வது வாய்ப்பில் அடித்தா 5, இது 2வது வாய்ப்பில் அடித்தா 6, 3வது வாய்ப்பில் அடித்தா 2 3 6, 3வது வாய்ப்பில் அடித்தா 9 3 அப்படின்னு வரும். மறுபடியும் இது 1 2 2 10. அப்போ நமக்கு மீதி என்ன இருக்குது, 50 × இது என்னன்னா 9 5 45 நம்ம எழுதிப்போம். அப்போ 45 × 5 பெருக்குங்க, கடைசியாக 0, அது கன்ஃபார்ம். ஓகேங்களா, இப்போ நம்ம பெருக்கணும்னா 5 5 25 0 நம்ம போட்டுப்போம். 5 5 25 மீதி 2, 5 20 20 2 22. அப்போ 2250 அப்படிங்கிறத இதனுடைய தனி வட்டி. புரிஞ்சுதுங்களா? மாதங்களில் கேட்டால் என்ன ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும்னா, மாதங்கள் கேட்டாங்கன்னா ஆண்டை எப்படி மாதங்கள் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கிறது அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னம்னா, நமக்கு 1 ஆண்டுக்கு 12 மாதங்கள், இதை ஞாபகம் வச்சுங்க.
உங்களுக்கு ஞாபகம் எப்பயுமே இருக்கும். வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு சம் போவோம். அதாவது ரூ 7500க்கு 8% வட்டி வீதத்தில் ஒரு வருடம் 6 மாதத்திற்கு தனி வட்டியை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு வருடம் 6 மாதம்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வருடம்ங்கிறது எத்தனை நமக்கு 12 மாதம் ப்ளஸ் 6 மாதம் அப்போ என்னென்னா 18 மாதங்களாவது. கீழே நமக்கு ஆல்ரெடி 12 போட்டுப்போம். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து மாதத்துக்கு ஃபார்மேட் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் இதை அடித்து போட்டிங்கனாலும் இங்கே உங்களுக்கு இதே ஒரு வருடம் 6 மாதம் நமக்கு கிடைக்கும். பட் நம்ம இதை வந்து இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதை சுருக்க முடியும். ஏன்னா சுருக்கிட்டுனா நம்ம அங்கே போய் எப்படி அடிக்க தான் போகிறோம், அது இங்கேயே அடிச்சுட்டு போயிடுமே. 2 6 12 3 6 18 அப்போ இதில் என்னென்னா 3/2 நடத்தலாம். ஓகே வாங்க நம்ம ஃபார்முலா என்ன, PNR/100. நமக்கு பி எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 7500 கொடுத்துட்டாங்க. என் எவ்வளோ, 3/2. வட்டி வீதம் எவ்வளோ, 8. அப்போ நம்ம 100 கீழே போடுவோம் எப்பயுமே. ஏன் அப்படின்னா ஃபார்முலாவில் இருக்கிறது அதுக்கு இது அடிஞ்சிரும், இது அடித்தோம்னா 4 வரும். அப்போ நமக்கு என்ன இருக்குதுன்னா 75 × 12 75 × 12 வருதுங்க. 2 10 0 மிச்சம் 1 ஒரு இலையில் 2 14 15 வரும். 75 0 0 7 இருக்குது, 8 9. அப்போ நமக்கு 900 விட கிடச்சிச்சு. அப்போ தனி வட்டி என்ன, 900. அது கேள்வியில் என்ன கொடுத்துருவாங்கன்னா நமக்கு அசல் பி என்ற அசல் கொடுத்துருவாங்க. அதேமாரி 6 வட்டி வீதமும் கொடுத்துருவாங்க. ஆனால் என்னங்கிறது இங்கே ஆண்டை எப்படி கொடுத்துருவாங்கன்னா நம்ம மாத ஃபார்மேட்டில் கொடுத்துருவாங்க. அப்போ மாத ஃபார்மேட்டில் கொடுத்தாலே நம்ம ஞாபகம் வச்சுக்கூடியது ஒன்றே ஒன்று தான். மீதி இந்த பிஎன்ஆர் ஃபார்முலா இதை நம்ம எல்லா கணக்குலையுமே இதான் பார்த்துட்டு வரோம். மடங்கு கணக்கை தவிர இது எல்லா கணக்குலையும் இதே ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ணுறோம். மடங்கு கணக்குலையும் இதே ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுறோம். அங்கே பி நம்ம ஒரு மதிப்பு எடுத்து யூஸ் பண்ணுறோம் PNR/100. அங்கேயும் இதே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் மடங்கு கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாங்க எல்லாமே நம்ம இந்த PNR/100 ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் அசல் ₹6000 2/3% வட்டி வீதத்தில் 1 ஆண்டு 6 மாதத்திற்கு செலுத்த வேண்டிய தொகை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு அசல் பி எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 6000 கொடுத்துட்டாங்க. வட்டி வீதத்தையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா மாதத்தில் கொடுத்துருக்காங்க. மாதம் ஒரு மாதம்னா என், அதாவது 1 ஆண்டு 6 மாதம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 1 ஆண்டுங்கிறத நம்ம 12 எழுதுவோம் ப்ளஸ் 6 மாதம். அப்போ 18/12 வரும். நம்ம ஏற்கனவே இதுதான் 3/2 இதை சுருக்கலாம். ஓகேங்களா, அதேமாரி நமக்கு இங்கே கணக்கில் பாருங்கள் 6 2/3 பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கலப்பு பின்னத்தில் இருக்கிறத பின்னமாக மாற்றணும். அதாவது இப்படி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இங்கேருந்து இப்படி பெருக்குவோம். 1 6 2/12 3 6 18 18 ப்ளஸ் 2 20 20/3 அப்படின்னு வரும். ஓகேவா, இதை வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். வாங்க எப்படி சம் ஈஸியாக போடலாம். நமக்கு அசல் கொடுத்துட்டாங்க, அசல் எவ்வளோ, அசல் வந்து 6000 × ஆண்டு எவ்வளோ, 3/2 × வட்டி வீதம் எவ்வளோ, 20/3 × நம்ம கீழே இங்கே எப்பயும் போகிறோம் 100. இந்த 0 × 0 × 0 அடிச்சிடும். 2 அடிச்சோம்னா நமக்கு 10 வரும். இந்த 3 × 3 அடிச்சிடும். அப்போ இங்கே என்ன இருக்குது, 60 × 10 அப்படின்னு இருக்குது. இதை 2 அடித்தோம்னா 10 கரெக்டாக தானே இருக்குது. 3 அதாவது மொத்த தொகை தான் அவங்க கேட்குறாங்க கொஸ்டினில். நான் கூட ஷாக் ஆகிட்டேன், தனி வட்டி கேட்டாங்களோ என்னடா அது ஆப்ஷனில். 600 தான் நமக்கு வந்திருக்கு கம்மியாக அப்படின்னு நினச்சோம். பாருங்கள் இங்கே 60 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போ நமக்கு 600 அப்படின்னு கிடைக்கும். ஆனால் அவங்க கேட்கக்கூடியது தொகை, செலுத்த வேண்டிய தொகை, மொத்த தொகை தான் அவங்க செலுத்த வேண்டிய தொகைன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே நமக்கு அசல் வந்து 6000 இருக்குது. அப்போ 6000 + 600 ஓகேங்களா, நமக்கு எவ்வளோ வரும், 6600 வரும். ஆப்ஷன் ஏ இருக்கிறது தான் இதுக்கான சரியான விடை. உங்களுக்கு புரிஞ்சுதா எப்படின்ட்டு. அதாவது என்ன பண்ணால் முதல்ல இது ஆண்டு ஃபார்மேட்டில் இருக்கிறத 1 ஆண்டு 6 மாதம்னு இருக்கிறத முழுமையாக நம்ம வந்து மாத ஃபார்மேட்டில் மாற்றி கீழே வந்து அந்த மாதத்தை போட்டுக்கிறோம். 12 மாதம்ன்றது வேறு எந்த மாற்றமும் இதில் செய்யலை, அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போகிறோம். அடுத்த சம் போகிறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாங்க இந்த சம் பார்ப்போம்.
₹68,000 ஆண்டு வட்டி 16.23% வீதத்தில் 9 மாதத்திற்கு தனி வட்டி காண்க. இப்போ நான் 9 மாதம்னு கேட்டாங்க, இது வரைக்கும் ஆண்டு கொடுத்துருந்தாங்க, 1 ஆண்டு 6 மாதம், 2 ஆண்டு 8 மாதம்னு கொடுத்தாங்க. பட் இப்போ வந்து நமக்கு மாதம் மட்டும் கொடுத்துட்டாங்க, ஒன்றுமே இல்லைங்க. 9 மாதம்னா அப்படியே 9 போட்டு கீழே 12 போட்டுச்சுங்க. இதை அடித்தோம்னா 3, இதை அடித்தா 4 வரும், 3/4. ஓகே, அதேமாரி இது என்னென்னா கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க 16.23 அப்படின்ட்டு. இதை நம்ம பின்னமாக மாற்றணும், ஏன்னா கலப்பு பின்னத்தில் கணக்கு வச்சு போட முடியாது. பின்னமாக மாற்றினா 1 16 16, 2 16 32, 3 16 48, 48+2 அப்போ நமக்கு 50/3 வரும். புரிஞ்சுதுங்களா? அதான் இங்கே இருக்க கலப்பு பின்னத்தை என்ன பண்ணணும்னா 3 × 16 பெருக்கணும், அப்புறம் மேலே இருக்கிறத ப்ளஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் 50/3 வருது. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செம்ம சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், நமக்கு அசல் என்ன சொல்லிட்டாங்க, 68,000, ஆண்டு எவ்வளோ, 3/4, அப்புறம் 50/3 அப்படின்னு இருக்குது. நமக்கு இங்கே 100 இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா, ஓரம் 50, 2 இப்படி அடிச்சிடலாம், ஏன்னா நம்ம பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபார்மேட்டில் அடிக்கிறோம். மறுபடியும் நமக்கு இங்கே இந்த 3 இந்த 3 அடிஞ்சிரும். இப்போ நம்ம 2 வாய்ப்பில் அடித்தோம்னா 3 2 6 4 2 8 மீதி 3 0 போடுவோம். மறுபடியும் நம்ம 4 வாய்ப்பில் இதை அடிக்கலாம். பாருங்கள், 1 4 4 இதை அடித்தோம்னா 5 20 6 24 7 24 8 32 வரும், மீதி 2 இருக்கும், அப்போ 5 20 வரும், அப்போ 2 0, அப்போ 8500. இங்கே 8500ங்கிறது தனி வட்டி. புரியுதுங்களா? ஏன்னா கொஷினில் நமக்கு தனி வட்டின்னு கேட்டிருக்காங்க. இதே மொத்த தொகை கேட்டாங்கன்னா நீங்கள் 68,000 இந்த 8500 கூட்டி போடணும். ஓகேங்களா? சம் புரிஞ்சுது. அதாவது என்ன பண்ணாங்க, 9 மாதம்னு கொடுத்துட்டாங்க. 9 மாதம்னு கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த 9 வந்து 9/12 எழுதணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதம் கேட்டால் கீழே மொத்த மாதத்தால் வகுக்கணும், அவ்வளோதாங்க. வேறு ஒரு மேட்டருமே இந்த சம்மில் இல்லை, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சம் போவோமா? புரியல அப்படின்னா சொல்லுங்கள், நான் மறுபடியும் இந்த சம் முடியறதுக்குள்ளே நான் உங்களுக்கு இந்த கிளாஸை மறுபடியும் நடத்திடுறேன். ஓகேவா? கடனாக வழங்கப்பட்ட அசல் ₹48,000 2 ஆண்டுகள் 3 மாதத்திற்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட தொகை 55,560 இருந்தது எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு இங்கே பாருங்கள், தனி வட்டி இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இந்த ஃபார்மேட்டில் நமக்கு ஏற்கனவே நம்ம சம் போட்டிருந்தோம், இருந்தாலும் இந்த சம்மை வந்து நம்ம போடுவோம். அதாவது இப்போ என்னென்னா, இது வந்து மொத்த தொகைங்க, 55,560ங்கிறது வட்டியும் சேர்த்திய மொத்த தொகை. ஓகேவா? அப்போ நம்ம வந்து அப்படி எழுதிப்போம், 55,560. ஓகேவா? ஒரு நிமிஷம், இதில் என்ன பண்ணோம், நம்ம அசலை கடித்தோம்னா மொத்த தனி வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அசல் எவ்வளோ, 48,000. இப்போ கழித்தோம்னா 0 6 5 வரும், அப்புறம் 55 48 போச்சுன்னா 2 7, அப்போ 7,560 அப்படிங்கிறது தான் இதற்கான தனி வட்டி. ஓகேவா? நமக்கு தனி வட்டி கிடச்சிச்சு. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. சரி வாங்க, நம்ம சம்பளம் போய் என்னென்னு பாட்டு பார்ப்போம். அதாவது இங்கே இன்னொரு பக்கம் நமக்கு ஆண்டு கொடுத்துட்டாங்க. ஆண்டு கொடுத்துட்டா என்ன பண்ணுவோம், அதை மாதத்துக்கு மாற்றுவோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆண்டுகள் 3 மாதம் கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டுங்கிறப்ப நம்ம 24 போட்டுப்போம், ப்ளஸ் 3, அப்போ 27/12 அப்படின்னு இதை எழுதுவோம். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம இங்கேயே கூட சுருக்கிட்டு போயிடலாம். 3 வாய்ப்பாட்டில் சுருக்கினா இது 4 வரும், இது 9 வரும். அப்போ நம்ம எழுதுகிறப்ப 9/4 எழுதுவோங்க. புரிஞ்சுதுங்களா? இதை எழுதிக்கிங்க, 7,560, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அடுத்த இதில் நம்ம அதை போட போகிறோம். நம்ம அழிச்சிட்டு பெருசாக போடுவோம். பாருங்கள், அசல் நமக்கு எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 48,000. ஏன்னா PNR/100 ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். அசல் வந்து பி. நம்ம வந்து மாதம் என்ன பண்ணோம், 9/4 அப்படின்னு எடுத்திருந்தோம். அதேமாரி நமக்கு இங்கே வட்டி வீதம் ஆர் என்னன்னு தெரியாது. இங்கே 100 போட்டுக்குவோம், ஏன்னா இதுதான் ஃபார்முலா. பட் அந்த பக்கம் நமக்கு தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு தெரியும், அதெல்லாம் நம்ம கழித்து எடுத்துருக்கோம். அதாவது 7,560 அப்படிங்கிறது.
பாருங்கள் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிருவோம். ஒரு நாள் நாங்கள் ரெண்டு 120 அப்படின்னு வரும். நமக்கு தேவை 6 தான். ஸோ 6 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 7, 5, 6, 0 இந்த பக்கம் மேலே இருக்கக்கூடியது சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலில் மாறிடும். அதாவது 120 × 9 மாறும். இந்த ஜீரோவுக்கு நம்ம இந்த ஜீரோ அடிச்சிருவோம். மூணாம் வாய்ப்பாட்டில் அடித்து பார்ப்போமே. 3, 3, 9 இதை வந்து மூணாம் வாய்ப்பாட்டில் அடித்தா 2, 3, 6 மீதி 1 5, 3, 5, 2, 3, 6 அப்போ 252/12 × 3 பார்த்துங்க நல்லா. 252/12 × 3 மறுபடியும் இந்த மூணாம் வாய்ப்பில் அடித்து பார்க்கலாம். 3, 3, 3 இந்த மூணாம் வாய்ப்பில் அடித்தா 3, 24 வரும். மீதி 1 வரும். அப்போ 3, 4, 3, 12 வரும். அப்போ 84 அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஓகேவா? இதை நேராக நம்ம 12 வாய்ப்பாட்டிலே அடிக்கலாம். பட் வேணாம், நம்ம வந்து சாதாரணமாக ஒரு 2 வாய்ப்பாட்டிலேருந்தே போவோமே. 6, 2, 12 இந்த 2 வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா 4, 2, 8, 2, 2, 4 இது 6 வாய்ப்பாட்டிலே அடிக்கலாம். 1, 6, 6, 2, 6, 12 5, 6, 30 6, 6, 42 7, 6, 48 அப்போ நமக்கு என்ன கிடச்சிக்கு? 5, 6, 30 6, 6, 36 7, 6, 42 நமக்கு 7 கிடைக்குது. அப்போ 7% தான் இதுக்கான விடை. அதாவது இது இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு பி அசல் கொடுத்துட்டாங்க, அதேமாரி நமக்கு ஆண்டுக்கான அந்த மாதத்தையும் கொடுத்துட்டாங்க. பட் தனி வெட்டியை கொடுக்காமல் அதை வந்து மொத்த தொகையை கொடுத்துட்டாங்க. சப்போஸ் மொத்த தொகையை கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மொத்த தொகையிலேருந்து நம்ம அசலை கழித்தோம்னா நமக்கான விடை வந்துடும். அப்படி தான் இது வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரியே கழிச்சோமா நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி கொஸ்டினாக என்ன கொடுத்துருந்தான், கொஸ்டின்லேயே தனி வெட்டியை கொடுத்துட்டாங்க, ரொம்ப ஈஸியாக போச்சு, நம்ம போட்டுட்டு போயிட்டோம். பட் இதில் அப்படி கொடுக்கல. ஓகேங்களா? வாங்க அடுத்த செம்மு. எத்தனை செம்மு இருக்குது? 3 தான் இருக்குது. அதாவது ரூ 7000 அசலுக்கு 16 மாதங்களில் ரூ 1680 தனி வட்டியாக கிடைத்தால் வட்டி வீதம் காண்க. கொஸ்டின் என்ன, வட்டி வீதம் கேட்டாங்க. நமக்கு பி இருக்குது, என் இருக்குது, அதேமாதிரி எஸ்ஐ இருக்குது. நம்ம ஃபார்முலா மறுபடியும் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். பி என்ஆர் பை 100 அதாவது இது எஸ்ஐக்கான ஃபார்முலா, அதாவது தனி வட்டி. இதில் எஸ்ஐ இருக்குது, அதேமாரி பி இருக்குது, என் இருக்குது. அவங்க கேட்கக்கூடியது 6. வாங்க 6 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அதாவது நம்ம அதே வேர்மெட்டில் தான் போட போகிறோம். பி எவ்வளோ? 7000. என் இங்கே வந்து முன்னாடி நம்ம மாற்றணும். 16 மாதங்கள் நம்ம எப்படி எழுதுவோம், 16/12 எழுதுவோம். இப்போ இதை அடித்தோம்னா 4 எப்படி அடித்தா 3, இது 4 வரும். அப்போ 4/3 அப்படின்னு எழுதலாம். இதை புரியுதுங்களா? இதை முன்னாடியே நம்ம மாற்றிக்கணும். நான் தான் மாற்றலை. வாங்க மறுபடியும் போட்டுறேன் உங்களுக்கு. அதாவது மாதங்களில் இருக்குது. மாதங்கள் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது 1 வருடத்திற்கு 12 மாதங்கள். ஸோ அந்த 12 நம்ம கீழே போட்டு அடிச்சிடணும். அப்படின்றது தான் 3, இது 4. அப்படி போடுறப்ப நமக்கு 4/3 வரும். இப்போ வந்து 7000 அசல் இன்ட்டு 4/3 நமக்கு 6 தெரியாது. பட் 1680 நமக்கு தனி வட்டின்னு தெரியும். கீழே வந்து 100 வரும் ஃபார்முலா படி. 2 0 2 0 அடிச்சிடும். மற்றபடி பார்த்தோம்னா வாய்ப்பு இல்லை, அடிக்க முடியாது வேறு எதையும். ஸோ அதை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இந்த பக்கம் பாருங்கள், 70 இருக்குது, 4/3 இருக்குது. அந்த பக்கம் 1680 இருக்குது. அதாவது இப்போ வந்து நம்ம 6 மட்டும் இந்த பக்கம் வச்சுப்போம். அந்த பக்கம் 1680 இருக்குது. இந்த பக்கம் 4/3 நம்ம வந்து அந்த பக்கம் போகிறப்ப என்னன்னா 3/4 அப்படின்னு மாறிடும். அதேமாதிரி மேலே இருக்கக்கூடிய மேலே நமக்கு இருந்தது பார்த்திங்கன்னா 70. அந்த 70 என்னன்னா கீழே போயிடும். ஸோ நான் வந்து இங்கே கீழே எழுதுகிறேன். இப்போ இப்படி அடிச்சிடலாம். அப்போ 4 வாய்ப்பில் அடிக்க மாட்டேங்க. 4, 4, 16, 2, 8 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ 7 வாய்ப்பில் அடித்தா 1, 7, 6, 7, 42 வரும். அப்போ 6 எப்படி இருக்குன்னா 6×3 இருக்குது. அப்போ 6×3 எவ்வளோ நமக்கு? 18. இப்போ 18% ஆப்ஷனில் இருக்கா? இருக்குது. இதில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா,
நமக்கு பியும் இந்த கணக்கில் கொஷின்லேயே பி கொடுத்துட்டாங்க. அதேமாரி எண்ணுக்கு மாதங்களில் கொடுத்துட்டாங்க. மாதங்களாகவே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் ஞாபகம் வச்சுக்கிட்டாச்சு, அதை வச்சு நம்ம போட்டோம். ஏன்னா நமக்கு தனி வெட்டி இருக்குது, அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சீக்கிரமாக போட்டுட்டு வந்தாச்சு. வாங்க, ரூ 5000 அசலுக்கு 16 மாதங்களில் ரூ 1600 தனி வெட்டி கிடைத்தால் வட்டி வீதம் கேட்குறாங்க. இதுலேயும் பாருங்கள், நமக்கு அசல் கொடுத்துட்டாங்க, பி என்னன்னு கொடுத்துட்டாங்க, மாதங்களில் கொடுத்துட்டாங்க என்ன, அதேமாரி தனி வெட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ மாதங்கள் எவ்வளோ இருக்குது, 16 இருக்குது. 16 மாதங்கள் வந்தாலே என்ன பண்ணுவோம், 12 போட்டுப்போம். இதை அடித்தோம்னா 300, இதை அடித்தா 400, அப்போ 4/3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நமக்கு பிஎன்ஆர் அதில் 6 மட்டும்தான் நமக்கு கேட்டிருக்காங்க, மீதி எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 5000 இருக்குது. பி எவ்வளோ, பி வந்து நமக்கு 5000, என் வந்து 4/3, ஆறு நமக்கு தெரியாது, இந்த பக்கம் 1600, கீழே 100. 100 மட்டும் மறந்துடாதீங்க, ஏன்னா அது ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 100, அதை கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஸோ அப்படி போட்டு நம்ம அடிக்கிறப்ப இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடும். இங்கே நமக்கு 3/4 இருக்குது. ஸோ நமக்கு தேவை 6 தான். ஸோ 6 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 1600 இந்த பக்கம் இருக்கக்கூடிய 4/3 அந்த பக்கம் போச்சுன்னா 3/4 மாறிடும். இங்கே இருக்கக்கூடிய 50 நம்ம கீழே எழுதுவோம். அதாவது புரிஞ்சுங்க, அதாவது சமத்துக்கு அந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் பெருக்கல்ல இருக்கக்கூடியது சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பின்னமாக இருந்ததுன்னா அது தலைகீழாக மாறும். இதே வந்து பெருக்கல் வெறும் பெருக்கல்ல இருந்தனா அது வகுத்தலாக மாறும், வகுத்தல் இருந்ததுன்னா அது பெருக்கலாக மாறும், கூட்டலில் இருந்தனா கழித்தலாக மாறும், கழித்தல் இருந்ததுன்னா கூட்டலாக மாறும். இதுதான் ஃபார்மேட்டு, இது ஒரு பேசிக்கான மெத்தடு எல்லாத்துலேயுமே. வாங்க, இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிருவோம். 4 வாய்ப்பு அடித்தா 1 4 4 4 16, ஸோ 40 வரும். 5 வாய்ப்பாட்டில் அடித்தா 8 5 40 வரும். நமக்கு மீதி என்ன இருக்குது, 6 = 8 × 3. அப்போ 1 8 2 8 16 3 8 24, அப்போ 24% தான் இதனோட வட்டி வீதம். அதாவது 5000 அசலுக்கு 16 மாதங்களில் 24% வட்டி வீதம் போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 1600 நமக்கு கையில் இருக்கும், தனி வட்டியாக கொடுக்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா, புரியுதா? வாங்க நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். அசல் ரூ 46000 ஒரு ஆண்டு 9 மாதத்திற்கு தனிவட்டி மூலம் மொத்த தொகையாக 52440 உயர்ந்தது எனில் வட்டி வீதம் காண்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நமக்கு வந்து மொத்த தொகை கொடுத்துட்டாங்க, போன சம்பளம் நமக்கு தனி வட்டி கொடுத்துட்டதுனால நம்ம ஈஸியாக ஃபார்முலா வச்சு போட்டோம். பட் இந்த டைம் என்ன சொல்லிட்டாங்கன்னா மொத்த தொகை கொடுத்துட்டாங்க, அதாவது 52440 கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அசல் எவ்வளோ கொடுத்தாங்க, 40. இதை வந்து நம்ம பழைய சம்பளம் நிறையா டைம் நடத்தியிருக்கோம். அதாவது இப்படி கேட்டாங்கன்னாவே உடனே நமக்கு மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிட்டோம்னா நமக்கு தனி வட்டி என்னென்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு போட்டு, இப்போ கழிச்சோம்னா 4. என்னென்னு தெரியல, எங்கள் ஊரில் காலையிலேருந்து இந்த போர் விமானம் பறந்துக்கிட்டே இருக்குது, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி சத்தம் வரும் உங்களுக்கு. 4 இதில் கழித்தோம்னா நமக்கு 4 அப்படின்னு வரும். இங்கே 52 46 போயிடுச்சுனா நமக்கு 6 அப்படின்னு கிடைக்குங்க. ஓகேங்களா, அப்போ 4440 அப்படிங்கிறது நமக்கு தனி வட்டி. இன்னொரு பக்கம் 1 ஆண்டு 9 மாதம் கொடுத்துருக்காங்க, 1 ஆண்டு எவ்வளோ, 12 மாதங்கள் ப்ளஸ் 9, அப்போ 2 கூட நமக்கு 21/12 அப்படின்னு சொல்லி வரும். இதை வந்து நம்ம சுருக்கலாம், அப்படி சுருக்கும்போது இது வந்து 3 ஆகும், இது 7, அப்போ 7/3 நமக்கு இப்போ 2 இது கிடச்சிருச்சு. அதாவது 7/3 6440 தனி வெட்டி. ஸோ நம்ம இதை வச்சு ஈஸியாக சம்ம போட்டுடலாம். அதாவது அதாவது நமக்கு பி எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 4600 கொடுத்துட்டாங்க, 46000 சாரி, நமக்கு பி எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 46000 கொடுத்துட்டாங்க. ஆண்டை எப்படி நம்ம எடுத்திருந்தோம், 7/4 சொல்லி எடுத்திருந்தோம், 6 நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுப்போம். ஃபார்முலாவில் வரக்கூடிய 100 மறக்காமல் கீழே போட்டுங்க. அதேமாதிரி தனி வட்டி நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம், 6440 அப்படின்ட்டு, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடைஞ்சிரும், இதை அடித்தோம்னா 1 1 5 கிடைக்கும். அப்போ 6 நமக்கு வச்சுட்டு 6440 / கீழே தான் வரும், அதாவது மேலே இருக்கக்கூடியது 7 × 105 வரும். நம்ம இதை 7 வாய்ப்பில் அடித்து பார்க்கலாம், 1 7 9 7 63 மீதி 1 2 14 அப்படின்னு வரும். நம்ம மீதி வந்து அடிப்போம்,
அஞ்சாவது வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா நமக்கு 23 வருது. அஞ்சாவது வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா ஓரஞ்சஞ்சு 8 5 40 4 5 20 ஓகேவா. அப்போ எத்தனை 23 நமக்கு 184 அப்படின்னம்னா ஒரு 2 3 4 இது எத்தனையால் பெருக்கிறப்ப நமக்கு கடைசி நம்பர் 4 வரும்னு பார்த்தோம்னா நமக்கு 8 பெருக்கிறப்ப அப்போ 23 × 8 எவ்வளோன்னு பார்த்தோம்னா நமக்கு 184 அப்படின்னு வரும். அப்போ ஸோ 8% தான் இதுக்கான சரியான விடை. ஓகே, வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.